Hi friends, welcome to Alena's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் சில்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்லேயே இருக்கிற ஆறே ஆறு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஹாஃப் கப் அளவுக்கு கோபி சில்லி மசாலா, ஒரு எக், கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், ஹாஃப் லெமன், பிஞ்ச் ஆஃப் சால்ட். சால்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோபி சில்லி மசாலாங்கிறது வந்து கடைகளில் கிடைக்கும், பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. இப்போது காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக நறுக்கி சுடு தண்ணியில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் போட்டு சோக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு 2-3 டைம் சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோபி சில்லி மசாலா, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளார். கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் அதில் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு போட்டுடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் நல்லா பிடிக்கும். பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் காஞ்சதும் நம்ம காலிஃப்ளவர்ஸ் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்துட்டு ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 டைம் நீங்கள் திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அடுப்பை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்துடுறேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இதை பிளேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஈவினிங்கில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து வீட்லேயே வந்துட்டு இருக்கிற 6-6 இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.